سريعة على آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان ودعا بدعوته إلى يوم الدين. قال الله سبحانه وتعالى في كتابه العزيز الحكيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال تعالى في آية أخرى إنا له نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العليم الكريم وصدق رسول النبي الكريم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அருள்முறை திருமானை சுமந்திருக்கின்ற ஹாஃபித் திருமக்களே, சமுதாய சார்ந்தோ சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அருள்முறை திருமானை நிறைவு செய்து அதற்கு பிறகு நீண்ட ஒரு துவாவையும் அல்லாஹ்விடம் கேட்டு இறங்கி நாம் அமர்ந்திருக்கின்றோம். அருள்முறை திருக்குறானின் 6666 ஆயத்துக்களை நாம் இந்த புனித மாதத்திலே கடந்து என்கிற சூராவில் ஆரம்பித்து சூரத் அன்னாஸ் என்று சூரத் அன்னாஸ் என்கிற நாம் கடைசி சூரா வரை ஓதி நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு உங்களுக்கு இங்கே வழங்கி இருக்கின்றான். அருள்முறை திருக்குறான் இறங்கிய இந்த மாதத்தின் கடைசி இரவாகவும் இந்த இரவு இருக்கலாம். அதே போன்று புனித ரமலானில் லைலத்துல் கத்ருடைய இரவாகவும் இந்த இரவு இருக்கலாம். ஏனென்றால் இது பிறை 29, பிறை 29வது இரவாக இருப்பதனால் இதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். அதே போன்று ரமலானுடைய கடைசி இரவாகவும் இது அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை பிறை தென்பட்டு விட்டால் இதுதான் கடைசி இரவு. ஆக அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சமூகத்தில் மிக அங்கீகரிக்கப்படக்கூடிய அவனிடத்தில் மிக மிக அன்பிற்குரிய ஒரு இரவுகளில் இந்த இரவு மிக முக்கியமானது என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பனு இஸ்ராயல்களில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அதாவது ஷம்மூன் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் மிகப்பெரும் ஆபிதாக இறை வணக்கத்திலே திளைத்தவராக இருந்தார், அல்லாஹுடைய பாதையிலே போராடக்கூடிய மனிதராக இருந்தார் என்று அவரை பற்றி புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்களை வழக்கம் வலு இஸ்ராயல்கள் இன்னும் அதற்கு முந்தைய நபிமார்களுடைய உம்மத்தார்களே இருக்கின்ற நல்ல மனிதர்களை பற்றி இடையிலே எடுத்து சொல்வார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களில் இதான் இருந்தால் அவர் இப்படி நடந்து கொண்டார் என்று ஒரு உதாரணத்துக்கு சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஷமூர் என்கிற மனிதரை பற்றி அவர் 1000 மாதங்கள் அல்லாஹுடைய இந்த வணக்கம் புரியக்கூடிய வணக்கசாலியாகவும் 1000 மாதங்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடக்கூடிய மா வீரராகவும் இருந்தார், முஜாஹிதாகவும் இருந்தார் என்று சொன்னார்கள். அப்படியானால் சஹாபாக்கள் அதை கேட்டு வியந்தார்கள். 1000 மாதங்கள் அல்லாஹுடைய நல் வணக்கத்திலே திறத்திருக்கக்கூடிய பாக்கியம், 1000 மாதங்கள் இரவிலே நின்று வணங்கவும் பகலிலே அல்லாஹின் பாதையில் போராடவும் பாக்கியம் பெற்று அந்த பாக்கியசாலை கூட நாம் ஆக முடியாது என்று சஹாபாக்கள் ஏங்கினார். காரணம் என்னவென்றால் 1000 மாதங்கள் என்பது 80 ஆண்டுகள் சில்லறை மாதங்களாக இருக்கும். இப்போ 80 ஆண்டுகள் ஒருவர் வாழ்வது என்பது மிக அபூர்வமாக இருப்பதை பார்க்கிறோம். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் நமக்கு சொல்லிவிட்டார்கள். ஆமார் உம்மத்தி மாபைன சித்தீன வஸ்பஈன் மக்கள் உம்மை தஜாவசூன் அன்வாலி, என்னுடைய உம்மத்தினர்களில் அதிகமான மக்களுடைய வயது 60-க்கும் 70-க்கும் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சில பேர் தான் அதையும் தாண்டுவார்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார். இதைத்தான் இது நடைமுறை வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அவர்களுடைய வயது 63 இருந்தது, உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய அருமை தோழர் கலீஃபா, முதல் கலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வயதும் 63 இருந்தது. அதற்கு பிறகு இரண்டாம் கலீஃபா ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவருடைய வயதும் 63 இருந்தது. இப்படி இஸ்லாமிய வரலாறை பார்க்கின்ற பொழுது பெரும்பெரும் இறைநேச செல்வர்கள், பெரும்பெரும் சஹாபா பெருமக்களுடைய வயது அந்த நபியர்கள் சொன்ன அந்த வருஷங்களுக்குள்ளாகவே இருந்தது. சில பேர் தான் அதை தாண்டி, சில சகாபாக்கள் 100 வயதை கடந்தும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அது ரொம்ப மிக மிக அபூர்வம்.
இப்போ ஆகவே 80 ஆண்டுகள் ஒருவர் வாழுகின்ற பாக்கியத்தை பெறுவதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதிலே 80 ஆண்டுகள் இவ்வாறு செய்யக்கூடிய பாக்கியம் ஒருவர் கிடைக்கிறது என்றால் அது பாக்கியத்திலும் மிகப்பெரும் பாக்கியமாக இருக்கும், நற்பேரிலும் மிகப்பெரிய பேராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று பெருமானார் சொல்கிற பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சஹாபாக்கள் ஏங்கினார். அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் கத்ரை இறக்கினான் என்பதாக நமக்கு அறிவிக்கப்படுது. இந்த சூரத்துல் லைலத்துல் கத்ர் என்கிற இந்த புனிதமான சூறாவை எல்லாம் இறக்கி அதன் மூலம் லைலத்துல் கத்ரை பற்றி நமக்கு பிரகடனப்படுத்தினார். அதில் தான் ஒரு வரி, அந்த வரி முன்னெடுத்துகளால் குறிக்கப்பட வேண்டிய வரியாக இருக்கு. உங்களுக்கு நாம் லைலத்துல் கத்ரை கொடுத்தோம், அந்த லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டது என்றால் 1000 மாதங்களை விட மேலானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு வரியிலே அந்த ஆயத்திலே நமக்கு சொல்கிறார். இப்போ 1000 மாதங்கள் என்றால் 80 ஆண்டுகளை விட மிக சிறந்த ஒரு இரவை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கோம். அந்த இரவு தான் புனிதமான ரமலானின் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் அமைந்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இந்த கடைசி பத்து முழுவதுமே லைலத்துல் கத்ராக கருதி செயல்படுங்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டினார். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இன்று நாம் அமர்ந்து இந்த அருள்மறையின் விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்து விட்டால் 1000 மாதங்கள் இபாதத் செய்ததை விட அதிக நன்மை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். ஒரு இரவிலே இபாதத் செய்ததற்கு 1000 மாதங்களின் நன்மைகளை அல்லாஹ் வாரி விளக்கின்றான். அதை பெற்றுக்கொள்ளத்தான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடைசி பத்திலே தங்களுடைய தூக்கங்களை தியானம் செய்து தங்களுடைய எல்லா வகையான வசதிகளையும் தியானம் செய்து எப்படியாவது லைலத்துல் கத்ரை நாம் பெற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நமக்கு நம்முடைய வாழ்விலே எத்தனை லைலத்துல் கத்ர் கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது. சென்ற லைலத்துல் கத்ரில் இருந்து எத்தனையோ மக்கள் இன்றைய லைலத்துல் கத்ரில் இல்லை. அவர்களுக்கு கிடைத்த லைலத்துல் கத்ர் சென்ற ஆண்டோடு முடிந்து விடுது. ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த ஆண்டும் லைலத்துல் கத்ரை பெறுகின்ற பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றான். அதற்காக அவனுக்கு நாம் அதிகமான நன்றியை சுக்ரை செய்து கொள்ள வேண்டும். இனிமேல் வரக்கூடிய ஆண்டும் நமக்கு அதை வழங்குவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வான் என்ற துஆவை நாம் செய்து கொள்ளும். இன்று அழகான ஒரு துஆவை கத்தபுல் குர்ஆனில் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் துஆவுடைய மாதம் தான். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே துஆக்கள் தான் அதிகமாக நாம் கேட்கிறோம். சஹருடைய வேளையிலே துஆக்கள் செய்கிறோம், தஹஜ்ஜத்துடைய வேளையிலே துஆக்களை செய்கிறோம், இஃப்தாருடைய நேரத்திலே துஆக்களை செய்கிறோம், இன்னும் வழிநடுகை ஒவ்வொரு அதாவது தொழுகையிலும் துஆ செய்கிறோம், ஒவ்வொரு நேரங்களிலும் துஆ செய்கிறோம். குறிப்பாக 2 வேளைகள், ஒன்று சஹருடைய வேளை, அந்த நேரத்தில் அல்லாஹ் துஆவை ஒப்புக்கொள்வதற்காக முதல் வானத்தில் இறங்குகின்றான். முதல் வானத்தில் அல்லாஹ் இறங்கி யார் இந்த சஹருடைய வேளையில் என்னிடத்தில் பிழைப்பொறுப்பு தேடுகின்றீர்களோ அவர்களுக்கு பிழைப்பொறுப்பை நான் அளிக்கின்றேன், யார் என்னிடம் அவர்களுடைய ஆஜத்துகளை முறையிடுகிறார்களோ அவருடைய ஆஜத்தை நான் பூர்த்தி செய்து வைக்கிறேன், யார் என்னிடம் ரிசுக்கை கேட்கிறார்களோ அல்லது வயதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வயதையும் ரிசுக்கையும் வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார். அந்த தஹஜ்ஜத்துடைய வேலை, அந்த சஹருடைய தஹஜ்ஜத் என்பதும் சஹரும் ஒரே நேரம் தான். அந்த சஹருடைய வேலையிலே நாம் விழித்து துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த புனித ரமலானில் பெறுகின்றோம். அவர்கள் சஹருடைய நேரத்தை பற்றி சிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவோம், என்னுடைய நல்லடியார்கள் சஹருடைய வேளையிலே என்னுடைய பிழைப்பொறுப்பு தேடுவார். அதற்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹருடைய வேளையிலே எழுந்து கொள்வார்கள். எழுந்து கொண்டு தங்களுடைய மாணவர் நாஃபி அவர்கள் எழுப்பார்கள், யா நாஃபே நாஃபியே தஜ்ஜா வக்து சஹர், சஹருடைய நேரம் இதோ வந்து விட்டது, எழுவாயாக, எழுந்து தொழுவாயாக, வஸ்தஃபிர் நீ ரப்பி இந்த ரப்பிக்கு உன்னிட ரப்பிடம் நீ பிழைப்பொறுப்பு தேடுவாயாக என்று அவர்கள் ஹசரத் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஹருடைய வேளையில் எழுப்புவார். ஆகவே சஹருடைய வேளை வந்துவிட்டால் சஹாபா பெருமக்கள் அந்த சஹருடைய வேளையிலே தொழுது தஹஜ்ஜத்தை தொழுது பிறகு அல்லாஹ்விடம் பிழைப்பொறுப்பு தேடி துஆக்களை இறைஞ்சி அழுது அழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி இறைஞ்சுவார்கள் என்பதை நமக்கு வரலாறு சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுது. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு இந்த புனித ரமலானில் கிடைத்தது. இப்போ ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, எல்லாரும் சஹர் நேரத்தில் தூங்கிட்டு தான் இருப்பான். சஹருக்கு இவ்வளவு நாம் முயற்சி செய்து எப்படியாவது அலாரம் வைத்து அல்லது நம்முடைய வீட்டிலே விழித்திருப்பவர்களை சொல்லி என்னென்ன முயற்சிகள் செய்து சஹருக்கு நாம் எழுந்து விடுகிறோம். ஆனால் ரமலான் முடிந்து விட்டால் பெரும்பாலான மக்கள் ஃபஜருக்கு எழுவதே மிகப்பெரிய சிரமமாக, மிகப்பெரிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த நிலையை நாம் இயன்றவரை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஃபஜருடைய வேளையிலே நாம் தூங்குகின்ற அளவுக்கு இரவிலே விழித்திருக்கக்கூடாது. ஆனால் இங்கே அரபு நாடுகளுடைய நிலைமை, வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் இரவில் அதிகமாக விழிக்கிறார்கள், ஃபஜருடைய நேரத்தில் தூங்கிவிட்டார்கள். ஃபஜர் கலாவாக போய்விடுகிறது அல்லது நேரம் சென்று இழக்கூடிய நிலை. அதை கூட ஒரு முஃப்தி தன்னுடைய ஃபத்வாவுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார். எவ்வளவு விரைவாக உறங்குகிறோமோ அது உறங்குவதற்காக மட்டும் அல்ல, ஃபஜருக்கும் உதவியாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். நாம் சீக்கிரமாக தூங்குவதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஃபஜரை பாதுகாப்பதற்காக. இல்லை, ஃபஜர் போக வேண்டும் என்று சொன்னால் அதிகமான நேரம் முடிக்க வேண்டியதும், அதிகமான நேரம் முடித்தா ஃபஜர் தானாக போய்விடும். நாம் ஆழ்ந்த தூக்கத்திலே ஆகிவிடுவோம், ஃபஜர் போய்விடும். அதனால் ஒரு மிகப்பெரிய நர்பாகியம் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் தாலாவுடைய ரஹமத்தை இழந்த ஒரு நிலை ஏற்படும். சல்லா அரசு சொல்கிறார்கள், யார் ஷைத்தானாகிறவன் உங்களுக்கு மூன்று முடிச்சுகளை போடுவார், மூன்று முடிச்சுகளை போட்டு நீங்கள் ஃபஜருக்கு எழுவதை தடுப்பார். எப்படியாவது உங்களை உறங்க வைப்பதில் அவனுக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி. அப்படி ஒருவன் உறங்கிவிட்டால் அவனுடைய காதுகளில் சிறுநீர் கழிக்கின்றான் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுநீர் எவ்வளவு அசுத்தமானது, எவ்வளவு கந்தகி, எல்லோரும் வெறுக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை ஷைத்தான் நம்முடைய காதுகளில் செய்கிறான் என்பதாக அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அந்த அளவுக்கு சுபுஹுடைய தொழுகை விடுவதிலே ஷைத்தானுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். அதன் விளைவாக அவனுடைய நஜிசையும் நம்மிடத்தில் அவன் கொட்டி விடுகிறான். அதனால் அல்லாஹுடைய அல்லாஹாலுடைய ரகமத்தை விட்டு நாம் அந்த நேரத்தில் நாம் நீக்கப்பட்டவர்களாக அல்லாஹுடைய ரகமத்தை ரகமத் சொல்கின்ற அந்த வேளையில் நாம் உறங்கியதனால் மிகப்பெரும் நஷ்டமடைந்தவர்களாயும். ஆக இயன்றவரை நாம் ரமதானுக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு என்ன என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்ய வேண்டும். அதுக்கு மிக முக்கியமான முயற்சி என்னவென்றால் முடிந்தவரை சீக்கிரம் உறங்கி ஃபஜ்ரிலே நாம் எழ வேண்டும். அதற்கு முன்பு தஹஜ்ஜத்துக்கு எழுந்து தொழுதால் மிகப்பெரும் சிறப்பு இருக்கிறது. ஏன் தஹஜ்ஜத்துடைய தொழுகை, அதுதான் இப்பொழுது நான் சொன்னேன், தஹஜ்ஜத்துடைய வேளையில் அல்லாஹும் நம்முடைய துவாக்களை ஏற்பதற்காக முதல் வானத்திலே காத்திருக்கிறான். நாம் துவா செய்வோமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே நம்முடைய ஹாஜத்துகள் என்ன இருக்கிறதோ அத்தனையும் நாம் கேட்டு அழுது அல்லாஹிடத்திலே துவா செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்த நாள் முதல் அவர்களுடைய மரணம் வரை தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணி தொழுதார். குரானும் அதற்கு சாட்சியாக இருக்கும். நபியே, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நபிலாக நீங்கள் தொழுது வருவீர்களாக என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அன்று முதல் அவர்களுடைய மௌத்துடைய காலம் வரை தஹஜ்ஜத்துடைய தொழுகை பேணி தொழுதார். தஹஜ்ஜத்துடைய பாங்கு சொல்வதற்காகவே ஹஜரத் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அலி அல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவில் நியமித்திருந்தார். தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்தவுடன் அவர்கள் தஹஜ்ஜத்துடைய பாங்கை முழங்குவார்கள் புனித ஹரம் ஷரீஃபிலே, மஸ்ஜித் நபவியிலே. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தஹஜ்ஜத்தை தங்களுடைய வீட்டிலே தொழுவார்கள். பிறகு ஃபஜ்ரை எதிர்பார்த்தவர்களாக கையை தலைக்கு வைத்து அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு ஃபஜ்ருடைய வக்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஃபஜ்ருடைய நேரம் வந்தவுடன் ஹஜ்ரத் பிலால் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஜ்ருடைய பாங்கை ஒழிப்பார்கள். ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருவதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு ஹஜ்ரத் பிலால் வருவார். பிலால் வந்து, யார் ரசூலல்லாஹ், நான் அத்தன்து ஸலாத் அல் ஃபஜர், ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நான் வாங்க சொல்லிவிட்டேன், நாங்கள் தொழ வைப்பதற்காக வருவீர்களாக என்று அவர்களை அன்போடு அழைப்பார். பெருமானார் தயாராக இருப்பார்கள், பிலாலுடைய அழைப்பை எதிர்பார்த்து தயாராக இருப்பார். உடனே அவர்கள் வெளியே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி பிலால் அவர்களுடன் மஸ்ஜித் நபவியிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்காக அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அவருடைய அன்றாட வாழ்வினுடைய வழக்கமாக. மற்ற தொழுகைக்கெல்லாம் நபி அவர்கள் தானாக வந்து விடுவார்கள், ஃபஜருக்கு மட்டும் பிலால் அவர்கள் அழைத்து கொண்டு அவர்கள் வருவார்கள். அதன் காரணம் என்ன என்று சொல்ல என்ன என்று பார்த்தால், ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பெருமானாரை அழைத்துச் செல்வதிலே அவர்களுக்கு ஒரு பெருமிதம். நபி அவர்களை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அழைத்துச் செல்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களாக சென்று பெருமானாரை அழைத்து கொண்டு மஸ்ஜித் கொண்டு கூட்டி அழைத்து வருவார்கள். நபி அவர்கள் அவர்களை அப்படி அழைக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. இருந்தாலும் சஹாபாக்கள் அப்படி ஒரு ஆசைப்பட்டார். அதிலே பிலால் அவர்கள் பெருமானாரை அழைத்துச் செல்வதிலே பெருமிதப்பட்டார். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணி கொடுத்த அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை இந்த புனித ரமலானில் நமக்கு கிடைத்தது. கியாமுல் லைல் என்கிற பெயரிலோ அல்லது தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்கிற பெயரிலோ அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ஒரு மாதம் முழுவதும் அதை தொழுகின்ற பாக்கியத்தை கொடுத்தான். ஆக இந்த நேரத்தில் அந்த வேளை துவா ஒப்புக் கொள்ளப்படக்கூடிய, அதற்கு பிறகு இஃப்தாருடைய நேரம் இருக்கிறதே அதுவும் துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய மிக சிறந்த நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவது, அதாவது மூன்று பேரின் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை,
தாவத்து சாயும் இந்த பித்திரிகி நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் செய்கின்ற துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை என்பதாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நோன்பு திறக்கின்ற வேலை எவ்வளவு முக்கியமான வேலை, அது போன்ற ஒரு நேரம் வேறு எப்பொழுதுமே கிடையாது. அந்த வேலையில நாம் நீண்ட துவாக்களை செய்வோம். ஒரு சின்ன துவா, ஒரு நிமிஷம், அரை நிமிஷம், அப்படி செய்யக்கூடாது. நிறைய துவாக்கள் நாம் என்னென்ன அல்லாஹ் இடத்துல கேட்க ஆசைப்படுகிறோமோ, தஹஜ்ஜுடைய வேலையில் என்ன துவா செய்தோமோ, அந்த துவாவை எல்லாம் நோன்பு திறக்கின்ற வேலையிலே நாம் அல்லாஹ் இடத்துல கேட்கலாம். சுன்னத்தான துவாக்கள் முடிந்த வரைக்கும் நமக்கு அரபியிலே சல்லாஹ் ஓதி துவாக்களை கேட்க வேண்டும். அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச பாஷை, நம்முடைய மொழியிலே எந்த பாஷையும் நமக்கு இலகுவாக இருக்கிறோம் அந்த பாஷைக்கு. அல்லாஹு தஆலா எல்லா மொழிகளின் இரட்சகனாக இருக்கிறான், எல்லா மொழிகளையும் அறிந்தவர். அதுக்கு பிறகு இந்த சஹருடைய வேலை, இஃப்தாருடைய வேலை, இந்த ரெண்டு வேலை துவா மக்பூலான ஒரு வேலை புனித ரமலான் நமக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு மற்ற நேரங்கள் மழை பொழிகின்ற பொழுதும் கூட துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று அருமை நாயம் சொல்லலாம் சொன்னார். அதே போன்று பாங்குக்கும் இசாமத்துக்கும் இடையில செய்யப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று அருமை நாயம் சொல்லலாம் சொன்னார். பாங்கு சொல்லிட்டாங்க, இகாமத் சொல்ல போறாங்க, ரெண்டுக்கு இடையில நாம் சுன்னத் தொழுதுட்டு உட்கார்ந்து துவா செஞ்சோம் சொன்னா அந்த துவா துவா இஸ்திஜாபத், துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் என்று பெருமானார் சொன்னார். அதே போல ஜும்மாவுடைய நாளில் மெம்பரில இமாம் ஏறிய பிறகு அவர் குத்துபாவுக்கு இரண்டு குத்துபாக்களுக்கு இடையிலே அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் துவா கபூல் ஆகிறது. அதே போன்று ஜும்மாவுடைய நாளில் அந்த நாளுடைய கடைசி, அதாவது அசருக்கு பிறகு, அசருக்கு பிறகு இருக்கின்ற வேலை மகரிபுக்கும் அசருக்கும் இடையில உள்ள நேரத்திலும் அல்லாஹ் துவாவை கபூல் செய்கிறான் என்று பெருமானார் சொன்னார். ஆக இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு துவா கபூல் ஆகக்கூடிய நேரங்களிலே மிக முக்கியமானது நம்முடைய சஹருடைய வேலையும், அதாவது ரமலானுடைய அந்த இரவு வேலையும், இஃப்தாருடைய வேலையுமாக இருக்கும். ஆக இத்தகு சிறப்பு மிகு ஒரு துவாவை நம்முடைய ஆபில் அவர்கள் ஓதினார்கள். பெருமானார் சொல்லாஸ் ஓதி சுன்னத்தான துவாக்கள், நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய துவாக்கள் அனைத்தும் அதில் இடம்பெற்றது. அருள்முறை திருக்குறான் நமக்கு முழு அதனுடைய சிறப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். குர்ஆன் என்பது அது, அதாவது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அதனுடைய ஒளி, அதனுடைய அந்த அழகான அதனுடைய சப்தம் எவ்வளவு இனிமையாக இருந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அதுக்காக குர்ஆனை மரணம் செய்வதற்காக அல்லாஹ் ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறான். அவர் தான், அவர்கள் தான் ஹாஃபில். அதைத்தான் அல்லாஹ் சொல்ல இன்னாலும் நாமே இந்த நிச்சயமாக நாமே இந்த திருக்குறானை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை பாதுகாப்பதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் அருள்மறையின் அருள்மறையை மரணம் செய்து கொண்ட ஹாஃபில்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் சிறு மிக 8 வயது முதல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 8 வயதிலே திருக்குறானை மரணம் செய்து கொண்டார். ஆக 8 வயதிலே 7 வயதிலே இருந்து இருக்கின்ற ஹாஃபில்கள், 100 வயது வரை இருக்கின்ற ஹாஃபில்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் அருள்மறையை தன்னுடைய இதயங்களில் சுமந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அல்லாஹால ஆயிரக்கணக்கான ஹிஃபிஸுடைய மதரசாக்களை, ஹாஃபில்களுடைய மதரசாக்களை உலகம் எங்கும் உருவாக்கி இருக்கிறான். நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நேரத்தில் வந்தால் மதரசத்தில் இஸ்லாமியா என்ற மாஸ்கான் ஜாவடியில் ஒரே ஒரு ஹிஃபிஸ் மதரசா இருந்துச்சு. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஹிஃபிஸுடைய மதரசாக்கள் சென்னை மாநகரில் இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான ஹாஃபிலுடைய மதரசாக்கள் இருக்கிறது. மதரசாக்கள் இல்லாத காலத்திலும் கூட காயல்பட்டினம், மேலப்பாளையம், கடையநல்லூர் போன்ற நகரங்களிலே நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் அவர்களாகவே அருள்மறை குர்ஆனை மரணம் செய்து ஹாஃபில்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இன்று ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் ஆகிவிட்டார்கள். ஏன், காயல்பட்ட நகரிலே பெண்மணிகளும் கூட ஹாஃபில்களாக இருக்கிறார்கள். அருள்மறையினுடைய 6666 ஆயத்துகளையும் மரணம் செய்திருக்கிற பெண்களுடைய ஹாஃபில்களும் இருந்து கொண்டிருப்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அப்படி பாதுகாக்கிறார். ஹாஃபில்களை கொண்டு குர்ஆனுடைய எழுத்துக்களை பாதுகாக்கிறார். உலமாக்களை கொண்டு குர்ஆனுடைய அர்த்தத்தை பாதுகாக்கிறார். உலமாக்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனுக்கு விரிவுரை செய்கிறார்கள். குர்ஆனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு விளக்க உரையை வழங்குகின்றார்கள். இப்போ உலமாக்களை கொண்டு அல்லாஹ் அதனுடைய மானாவை பாதுகாக்கிறான். ஹாஃபில்கள் கொண்டு அதனுடைய எழுத்துக்களை பாதுகாக்கிறான். உலமாக்களை கொண்டு அதனுடைய அர்த்தத்தை பாதுகாக்கிறான். எல்லா மக்களையும் கொண்டு குர்ஆனுடைய அமலை அல்லாஹ் பாதுகாக்கிறான். புரிஞ்சுங்களா? ஹாஃபில்கள் குர்ஆனுடைய ஹுரூஃபுகளை பாதுகாக்கிறார்கள். உலமாக்கள் குர்ஆனுடைய இல்மை விளக்க உரையை பாதுகாக்கிறார்கள். மக்கள் அனைவரும் குர்ஆனை அமல் செய்து அமலை கொண்டு அதை பாதுகாக்கிறான். இன்று நாம் தொழுகிறோம் சொன்னா இந்த தொழுகை குர்ஆனுடைய அமல். குர்ஆனை ஓதுகிறோம் என்றால் அது குர்ஆனுடைய அமல். துவா செய்கிறோம் என்றால் அது குர்ஆனுடைய அமல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லாதது ஒன்று நம்ம செய்யல. உதூனி அஸ்தஜிபுலக்கு, நீங்கள் என்னிடம் துவா செய்யுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ துவா அல்லாஹ்வுடைய கட்ட பிரகாரம் தான் நாம் துவா செய்கிறோம். இப்போ அனைத்து மக்களுமே குர்ஆனை கொண்டு அமல் செய்கிறோம். அப்போ அமலுடைய வாக்கியம் எல்லா மக்களும் கிடைக்கிறது.
காபிர்களுக்கு அதை ஓதுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது, ஆலிம்களுக்கு அதை விரிவுரை செய்கிற பாக்கியம் கிடைக்கிறது. ஆக குரானை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் குரானை கொண்டு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் குரானை கொண்டு நாம் முழுமையாக அமல் செய்கின்ற வரை மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறோம். அதுதான் அல்லாமா இக்பால் அவர்கள் தங்களுடைய கவிதையில் சொன்னார்கள், ஹம் அஸ்ஸஸ்தே குர்ஆன் சே, நாம் குரானை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். குரானின் காரணமாக நாம் இஸ்ஸத்துள்ளவர்களாக இந்த உலகத்திலே நடமாடிக் கொண்டிருக்கிறோம். குரானை எப்பொழுது நாம் விடுகிறோமோ அப்பொழுது நாம் இழிவாகி விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஹம் ஹாலு குவைத்து குரானை விட்டதின் காரணமாக, குரானை தருக்கு செய்ததின் காரணமாக நாம் இழிவானவர்களாக ஆகிவிட்டோம் என்று அவருடைய கவிதையிலே படிக்கிறார்கள். குரானை எப்பொழுது விட்டு விடுகிறோமோ அப்பொழுது நாம் இழிவு நமக்கு வந்துவிடும் என்பதை அவர்கள் எச்சரிக்கிறார்கள். குரானை பற்றி சொல்லலாம் என்று சொன்னாங்க. குரான் எப்படிப்பட்ட சொன்னால், லா தங்கலி அஜாயிபு, அந்த குரானுடைய ஆச்சரியம் ஒருபொழுதும் முடிவடையாது. ஒரா தகலிக்கு, அந்த குரான் பழையதாகவும் ஆகாது. குரானை நீங்கள் எப்போ செவிமடுத்தாலும் புதிய அப்பொழுதுதான் இறங்கிய ஆயத்தை போன்று இருக்கும். எத்தனை தடவை அதை ஓதனாலும் அல்லாஹு தஆலா அதை பழைய ஒரு புத்தகமாக ஆக்க மாட்டான், புதிய ஒரு நூலாகவே குரான் தெரியும். இப்போ ஆஃபீஸில் ஓதுவதை நம்ம தினதோறும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சூராவை எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை கேட்குறோம். மற்ற சூறாக்கள் நூற்றுக்கணக்கான தடவை கேட்குறோம். யாருக்குமே பழசன் செழிப்பித்தவனார். இப்பொழுதுதான் அந்த சூறாக்கள் இறங்கியதை போன்று, அந்த ஆயத்தில் இறங்கியதை போன்று ஒரு உணர்வு ஏற்படும் என்று பெருமானார் சொன்னார். ஒருபொழுதும் பழமையாக ஆகாது. ஒலா தங்கரி அஜாயிபு, குரானின் ஆச்சரியங்கள் ஒருபொழுதும் முடிவடையாது. ஹஜரத் உமர் ஃபாரூக் எல்லாம் சிறப்பு நேற்று கண்ணியத்துக்கே மூலானா சைஃபுத்தீன் ஹசரத் அவர்கள் பல நிகழ்ச்சிகளை எடுத்து சொன்னார். அந்த உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாம் ஆனதற்கு ஒரே ஒரு ஆயத்தான் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். சூரத்து தாஹாவினுடைய சில வசனங்களை அவருடைய சகோதரி ஓதினார். அந்த ஆயத்தை, அந்த தாஹாவினுடைய அந்த சில வரிகள் ஹசரத் உமருடைய உள்ளத்திலே பதிந்ததினால் மாபெரும் எதிரியாக இருந்த அவர்கள் இஸ்லாத்தை கபூல் செய்தார். அவர்கள் பெருமானாரை கொலை செய்வதற்காக புறப்பட்டார்கள். நான் வாளை உருவிக்கொண்டு நபியை கொன்று விடுவேன் என்று சொன்னார். வழியில் ஒருவர் சொன்னார், நீ நபியை கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலில் உன்னுடைய குடும்பத்தை திருத்துவாயாக. இதோ உன்னுடைய சகோதரி ஃபாத்திமா இஸ்லாத்தை தழுவி விட்டார், அவரை போய் நீ திருத்துவாயாக, பிறகு நபியை போய் சந்திக்கலாம் என்று சொன்னார். உடனே ஆவேசத்துடன் ஃபாத்திமாவுடைய இல்லத்தில், தங்களுடைய சகோதரியுடைய இல்லத்தில் போனார்கள். அங்கு சகோதரியும் சகோதரியின் கணவரும் திருக்குறானை ஓதிக்கொண்டிருந்தார். அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த அந்த வசனங்களை அவர்கள் செவிமடுத்து பிறகு உள்ளே நுழைந்து அவர்களை அடித்து நையப்புடைத்தார்கள். அடித்து அவர் ரொம்ப அசந்து போய்விட்டு அமர்ந்து பிறகு யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய அந்த பிரியத்தை போட்டு, நீங்கள் என்ன ஓதினீர்கள் என்பதை எனக்கு ஓதி காண்பீங்கள். உடனே அவர்கள் ஓதிய அந்த சூரத்து தாஹாவை ஓதி காண்பித்தார்கள். அதை கேட்டவுடன் அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே ஹிதாயத் என்கிற ஒளியை போட்டான். உடனே நான் கலிமா சொல்லி முஸ்லீமாகிறேன் என்று சொல்லி சொன்னால், உங்கள் சகோதரி ரொம்ப வேண்டுதல் உள்ளவர், நீங்கள் சும்மா இந்த குர்ஆனை தொடவோ ஓதவோ முடியாது, குளித்து விட்டு வாருங்கன்னு சொன்னார். உடனே போய் அவர்கள் குளித்து வந்தார்கள். பிறகு வந்து திருக்குர்ஆனை அவர்களுக்கு கொடுத்து ஓதச் சொன்னார்கள். ஓதிவிட்டு பெருமான் அவருடைய சமூகத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். நீண்ட வரலாறு. உமர் வந்து வந்திருக்கிறார்கள், பலர் பயந்தார்கள். அன்றைய தினத்திலே அதில் அருக்கம் ரலியல்லாஹு அவருடைய இல்லத்தில் தான் ரம்ஸல்லா அலிசன் தங்கியிருந்தார்கள். அங்குதான் சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடுவார். இப்போ எப்படி நம்ம இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஆஃபீஸில் ஒன்று கூடி தொழுதுமோ அது மாதிரி அருக்கம் ரலியல்லாஹுவர்களுடைய வீடு தான் இன்றைய தினம் மர்கஸுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய தலைமையகமாக இருந்தது. காபாவுக்கு அருகிலேயே அவர்களுடைய வீடு இருந்தது. இப்பொழுது கூட நீங்கள் சஃபா மருவாவிலே சாய் செய்கிற பொழுது பாபுல் அருக்கம் என்ற ஒரு வாசல் இருக்கு. பல வாசல்கள் காபாவில் இருக்கிறது. அதில் ஒரு வாசலுக்கு பாபுல் அருக்கம் என்கிற ஒரு பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு அருகில் தான் அதற்கு அருக்கம் ரலியல்லாஹுவின் வீடு இருந்தது. அதனால் அந்த வாசலுக்கு பாபுல் அருக்கம் பெயர் சூட்டியிருக்கு. இப்போ அந்த வீட்டிற்கு உமர் வந்தாலே பல சகாபாக்கள் பயந்தார்கள். உமர் எதற்காக வருகிறாரோ தெரியவில்லை, எப்படி நாம் கதவை திறப்பது. ஆனால் சொல்லாசம் பிறகு சொன்னார்கள், அதற்கு உமர் பெருமானாருடைய சமூகத்திலே வந்து அவர்கள் அஷாது இல்லா இல்லா இல்லல்லா வண்ண கிரசூல்லா என்று திருக்கலிமா முடிந்தார். இதுதான் வரலாறு. அப்போ குர்ஆன் வந்து பெரிய பெரிய எதிரிகளுடைய உள்ளங்களை எல்லாம் ஹிதாயத்தை கொடுப்பதற்கு காரணமாக அதனுடைய பரக்கத்து அதிகமாக இருக்குது. ஒரு வரலாறு எழுதுறாங்க, கல்கத்தாவில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி, நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி மௌலானா ஹிஃபிசுர் ரஹ்மான் சொல்லி ஒரு முதலமைச்சர் இருந்தார். அதாவது பாகிஸ்தான் இந்தியா எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது அவரை பற்றி ஒரு அழகான நிகழ்ச்சி எழுதப்படுது. இது பாக்யாத் சாலிஹாத்ரி நூற்றாண்டு மலர்லையும் எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து கல்கத்தாவிலிருந்து டெல்லி புறப்படுவதற்காக புறப்பட்டார்கள் ரயிலில்.
ஆனால் அவங்களுடைய ஒரு வழக்கு என்ன சொன்னால், தங்களுடைய கை பையில தங்களுடைய பேக்கில் பிரயாணத்தில் எப்பொழுதும் திருக்குர்ஆனை வைத்திருப்பார். அவர்களுடைய கைப்பையில் சூட்கேஸில் குர்ஆன் இருக்கும். அந்த குர்ஆனை இல்லாமல் அவர்கள் சஃபர் செய்ய மாட்டார்கள். வழிநடுக குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வார். ட்ரெயினில் சென்றாலும் சரி, பஸ்ஸில் சென்றாலும் சரி, எதிலே சென்றாலும் சரி, குர்ஆன் அவர்களுடைய பெட்டியில் இருக்கும், அதை ஓதிக்கொண்டே செல்வார். அப்போ குர்ஆன் ஒரு தடவை அவருடைய பையில் இல்லை என்று சொன்னால் அந்த பயணத்தை ரத்து செய்துவிடுவார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தான் அவர் குர்ஆனுடைய நேசராக, அல்லாஹ்வுடைய கலாமுடைய அன்பராக விளங்கினார். அதே போன்று அன்றைய தினம் அவர்கள் கல்கத்தாவுடைய ரயில்வே ஸ்டேஷனில் ஏறினாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவங்க எல்லா பெட்டிகள் மற்றும் அவங்களுடைய படுக்கை பெட்டியெலாம் ஏற்றிட்டாங்க. அப்போ கேட்டாங்க, குர்ஆன் பெட்டியில் இருக்கான்னு கேட்டான். அதை பார்த்துக்கிட்டு அவருடைய பணிவிடைக்காக செய்யக்கூடிய காதிம் சொன்னார், குர்ஆனை மறந்துட்டோம், குர்ஆன் இல்லை பெட்டியில் அப்படின்னா. உடனே ரயிலை சாமான்லாம் இறக்குங்கன்னு சொன்னான். இறக்குன்னு சொல்லி ரயிலை வெட்டி ரயில் புறப்படுவது சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் இறங்கி கொண்டாங்க. எனக்கு உடனே காரில் ஏறி வீட்டுக்கு போய் ஆஃபீஸ் போயிட்டேன். அப்போ குர்ஆன் இல்லைன்னு சொன்னால் அந்த சஃபரில் பரக்கத்து இல்லை, அந்த சஃபரில் பல முசீபத்துகள் இருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய தீம். அதுக்கு பிறகு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ரயில் புறப்பட்டு சென்று விட்டது. புறப்பட்டு சென்று வழியில் அவர்கள் சென்று அந்த பெட்டியில் குண்டு வெடித்தது. குண்டு வெடித்த உடனே பலர் அதில் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியில் இருந்த பல முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாம் அதில் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்து கைகால்கள் இழந்து ரயில் போய் டெல்லி சேர்ந்தது. எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டார்கள், இதிலே வங்காள முதல் மந்திரி ஹபீஸுர் ரஹ்மான் இருக்கின்றார், அவரும் அதிலே பலியாகிவிட்டார் அப்படின்னு நினைத்து செய்தி ஏஜென்சிகள் டெல்லிக்கு கொடுத்தன. அங்கிருந்து ரேடியாவிலே அந்த செய்திகளை ஒளிபரப்புகின்றார், பத்திரிகைகளும் பிரசுரித்து விட்டார். ஆனால் இந்த மௌலானா ஹபீஸுர் ரஹ்மான் அவர்கள் கிராமத்தாக அவருடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறாங்க. உடனே இந்த செய்திகள் பரவி வந்தவுடனே உடனே அதற்கு மறுப்பை அவர்கள் ரேடியோ நிலையத்தில் கொடுத்து அந்த மறுப்பு செய்தி ஒளிபரப்பு சொன்னார். கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால், கடைசி நேரத்தில் அவர்கள் இறங்கியதினால் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டோம். அவர்கள் டெல்லி போவது தெரியும் எல்லோருக்கும், கல்கத்தாவது. ஆனால் கடைசி நேரத்தில் பயணத்தை கேன்சல் பண்ணி இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அல்லாஹ்வுத்தாலா இப்போ நாம் யோசனை பண்ணி பார்க்கணும், எதை கொண்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருக்கான்னு பாருங்க. எதை கொண்டு பாதுகாத்தா? குர்ஆனை கொண்டு. அல்லாஹ் அவர்களுடைய உயிரை, அவர்களுடைய தாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த குர்ஆன் மட்டும் அவர்கள் அந்த அல் குர்ஆனுடைய அந்த மறுக்கத்தின் காரணமாக அல்லாஹால அவர்களுடைய ரூஹை பாதுகாத்தான். கடைசியில் பத்திரிகைலாம் செய்தி வந்து செய்திகள்லாம் வந்து அதிர்ச்சி அடைந்தார்கள். பலர் அவர்களுடைய மௌத்துக்கு அனுதாப செய்திகள்லாம் வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா நான் ஹயாத்தாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, எல்லோருக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது மாதிரி தான் குர்ஆனை நம்முடைய சஃபரில் நம்முடன் உடன் வைத்துக் கொள்ளும் மிக பறக்கத்தாக. நம்ம அதுராமன் அப்துல்லத்தீபாலன் சொல்லுவாங்க, அதுராமன்றது திண்டுக்கல் கிளம்பி விட்டால் அதுராமன்றத்திலிருந்து குர்ஆன் ஓத ஆரம்பித்து திண்டுக்கல் வர வரைக்கும் 5 ஜுசுக்களை நான் பஸ்ஸில் ஓதி முடித்து விடுவேன் என்பதாக அவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் பஸ்ஸில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி நேரத்தை வீணாக்கிட்ட, பல மணி நேரங்களை வீணாக்கிறதை விட குர்ஆனுடைய குர்ஆனை எடுத்து வைத்து ஒதுவுடன் ஏறிக்கொள்வார்கள் பஸ்ஸில். குர்ஆனை ஓதிக்கிட்டே போவாங்க. அவங்க போகக்கூடிய ஊரை போய் சேர்வதற்குள்ளாக குறைந்தது 5 ஜூஸ்களை ஓதி விடுவேன் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். இது மாதிரி குர்ஆனை கொண்டு நாம் பரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். குர்ஆனுடைய பரக்கத்து அதிகமானது. குறைந்தது நம்முடைய சஃபர்களில் அருள்முறை குர்ஆன் இருக்குவேன். அது விமானத்தில் சஃபர் செய்தாலும் சரி, பஸ்ஸில் சஃபர் செய்தாலும் சரி, ரயிலில் சஃபர் செய்தாலும் சரி, குர்ஆனை வைத்துக்கொள்ளலாம். நேரம் கிடைக்குமானால் அதை எடுத்து ஓத வேண்டும். வெட்கப்பட வேண்டியது அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்கு நாம் என்ன வெட்கப்படுவேன்? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஓதுனா, குர்ஆன் ஓதுறாங்க அப்படின்னு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார். அவர்களுக்கும் அது பறக்கத்தாக இருக்கும். அல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த அருள்முறை திருக்குர்ஆன் இறங்கி இந்த புனித மாதத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டு ஃபீஹி ஷிஃபாவும் ரஹ்மத்துலில் மூமினின், அந்த குர்ஆனில் அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கிறான், ரஹ்மத்துலில் மூமினின், மூமின்களுக்கு ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது, அந்த சிறப்புகள் எல்லாம் குர்ஆனை கொண்டு தான் நமக்கு கிடைக்கும். அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, அதை செவிமடுப்பது மட்டுமல்ல, அமலும் செய்ய வேண்டும். குர்ஆனுடைய அமல் உதாரணமாக ஜக்காத், அகீமு ஸலாத வாது ஜக்காத், தொழுகை நிலைநாட்டுகள் ஜக்காத்தை கொடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ தொழுகையில் வந்து ஃபர்தான தொழுகை, நபிலான தொழுகை, நான் அந்த லைலத்து பதினுடைய 27 இரவில் செய்த பயானில் சொன்னேன். ஈமானுக்கு பிறகு இருக்கிற 4 பெரும் கடமைகளின் ஃபர்தானதும் இருக்கிறது, நபிலானதும் இருக்கிறது.
நபிலான தொழுகைகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதில் தஹஜ்ஜுடைய தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, இஷ்ராக்குடைய தொழுகை, அவ்வாமினுடைய தொழுகை, அதே போன்று ஹாஜத் நபிலுடைய தொழுகை, அதுவும் ஹதீஸில் வருகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஜத் தேவை ஏற்படுமானால் இரண்டு ரக்காத்துகளை தொழுது அல்லாஹிடத்தில் துஆ செய்யும். குர்ஆன் வரை சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம், மூமின்களே உங்களுடைய காரியங்களில் பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். அந்த தொழுதுதான் ஹாஜத் நபில். ஹாஜத் நபிலை தொழுது நீங்கள் அல்லாஹிடத்தில் உதவி தேடுங்கள். வேற யாரும் பெரிய அதிகாரி சிபாரிசு பிடிச்சு அல்லது அவரை பிடிச்சு இவரை பிடிச்சு காரியம் சாதிக்கலாம் என்பதை விட அல்லாஹிடத்திலே தொழுது ஹாஜத் நபிலை தொழுது துவா கேட்டுவிட்டு அந்த காரியத்துக்கு சென்றால் அந்த ஹாஜத் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அப்போ ஹாஜத் நபிலை தொழ வேண்டும். அதே போல் இஸ்திஹாராவுடைய நபில், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ரெண்டு விஷயத்த நமக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ சல்லா அலிஸ் சொன்னார்கள், இஸ்திஹாராவுடைய தொழுகையை தொழுங்க, இரண்டு ரகாத் இஸ்திஹாராவுடைய நபிலை தொழுது அல்லாஹிடத்திலே நன்மை அந்த துவாவையும் சல்லா அலிஸ் கற்றுக்கொடுத்திருக்கிறார்கள். இஸ்திஹாராவுடைய துவா அதையும் ஓதி அல்லாஹிடத்தில் இந்த ரெண்டு விஷயங்களில் எது உன்னிடம் நன்மையாக இருக்கிறதோ அதை எனக்கு ஏற்பாடு செய்வாங்க, எது உன்னிடம் தீமையாக இருக்கிறதோ அதை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாங்க, அதுதான் இஸ்திஹாரா தொழுது. ரெண்டு ரகாத் நபில் இதை தொழுதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி நபிலுடைய தொழுகைகள் அதிகமாக இருக்கிறது. அதில் முடிஞ்ச வரைக்கும் உள்ள நபிலான தொழுகைகளை கடன் நாம் தொழுதும், பரதான அமலை செய்வதோடு பரதான தொழுகையோடு நபிலை தொழும். அடுத்ததாக நபிலான நோன்புகள், இப்போ ரமலான் முடிஞ்சிருச்சு, ஷவ்வாலுடைய மாதம் வந்தவுடன் ஆறு நாட்கள் நோன்பு வைப்பது நமக்கு சுன்னத்தாக இருக்கு. அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் அன்னமா சாம தஹர குல்லஹு, ரமலானில் 30 நாட்கள் நோன்பு, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து பிறகு 6 நாட்கள் ஷவ்வால் மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ கண்ணமா சாமத்தகரக்குள் அவர் வருஷம் முழுவதும் நோன்பு வைத்தவர் போன்றாகின்றார் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காலம் முழுவதும் நோன்பு வைத்தவரை போன்று சொன்னார். அப்போ முடிந்தவரை அந்த 6 நாட்கள் தொடர்ந்து வைக்கலாம், விட்டு விட்டு வைக்கலாம். ஆக ஷவ்வாலுக்குள்ளாக 6 நாட்கள் நபிலான நோன்பு. இது தவிர வருஷம் முழுவதிலும் திங்கள் வியாழக்கிழமைகளிலே அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள். ரமலான் ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் ஐயாமுல் பீருடைய நாட்களிலே சல்லாஸ்ஸு நோன்பு வைப்பார்கள். இதை நாம் முடிந்தால் இந்த நோன்பை வைத்து நபிலான அந்த நோன்புகளில் நன்மை பெற்றுக்கலாம். அதே போன்றுதான் ஜக்காத், ஜக்காத் கடமையான ஜக்காத்தை கொடுத்த பிறகும் நபிலான ஜக்காத் அதாவது சதகா அதை அதிகமாக செய்ய வேண்டும். எந்த அளவுன்னு சொன்னால் சல்லா அலி செல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் பிரியமாக இருக்குமா அல்லது பிறருடைய சொத்துக்களை நீங்கள் பிரியப்படுத்துகிறீர்களான்னு கேட்டேன். அப்போ சஹாபாக்கள் சொன்னால், யாரும் சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய சொத்துக்கள் தான் பிரியமாக இருக்கும், பிறருடைய சொத்துக்களை நாங்கள் பிரியப்பட மாட்டோம் சொன்னோம். அப்போ சல்லாஸ் நுணுக்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க, நீங்கள் எதனை அல்லாஹ்வுடைய மாதையில் செலவழித்தீர்களோ அது அவைதான் உங்களுடைய சொத்துக்களாக இருக்கும், நீங்கள் எதை விட்டுவிட்டு செல்கிறீர்களோ அதுவெல்லாம் பிறருடைய சொத்துக்கள் என்பதாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான விளக்கத்தை கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, சொத்துக்களை சேர்த்து 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 என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 7 தலைமுறை சாப்பிடுற அளவுக்கு, 5 தலைமுறைகள் சாப்பிடுற அளவுக்கு கோடி கோடியா சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு மொத்தம் திடீர்னு மொத்தாங்க. திடீர்னு மொத்தாங்கன்னா அது என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய வாரிசுகள் எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த சொத்துக்களை எடுத்து மீன் வரையும் செய்து கொண்டு தாராளமாக அதை செலவு செய்து கொண்டு அவர்கள் அதை சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டுகளிலும் மற்ற இடங்களிலும் பல வகையான பிரச்சனைகள் உண்டாகி கொண்டு அதை மீன் வரையமாக சாப்பிடுவாங்க. அதை தான் சொல்லாலும் சொல்றாங்க, இவர் ஜகாத்து கூட கொடுக்காமல் அந்த செல்வத்தை சேமிச்சு வச்சிருப்பார், ஆனா பிள்ளைகள் ஊதாரித்தனமான செலவழித்துக் கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்பார். இந்த மனிதன் கபரில நரகத்துறை வேதனையை அனுபவித்துக் கொண்டார், கபரில இவர் அதாமைப்பட்டுக் கொண்டிருப்பார், ஆனா வெளியில் அவருடைய வாரிசுகள் அதை சுகமாக சாப்பிட்டுக் கொண்டு அவர்கள் அதை சோம்பேறிகளாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை உருவாகக்கூடாது என்பதற்காக பெருமானார் சொல்கிறார்கள், நீங்கள் எதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து முற்படுத்தினீர்களோ அது உங்களுடைய சொத்து, எதை விட்டுவிட்டு செல்கிறீர்களோ அது மற்றவர்களுடைய சொத்தாக இருக்கும், அது உங்களுடைய மக்களோ அல்லது பேரன் பேத்தியோ அல்லது அண்ணன் மகன் தம்பி மகன் அல்லது யாராவது தூரத்து உறவினர் கூட சில சமயத்தில் சொத்து போயிடும், அப்போ அவர்களுக்கு சேர்ந்ததாக இருக்கும் என்று சொல்லலாம் சொல்லலாம். அதனால சதமா சேமிப்பது இருக்குதே ஒரு அளவோடு நாம் சேமிக்கணும், ரொம்ப சேமித்து கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமாக போயிட்டா அதை கொண்டு நாசம் ஏற்படுது. அதுக்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அவர்கள் ஒரு பெரித்தமல மூட்டையை ஒரு இடத்துல தயார் செய்து வைத்திருந்தார். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வந்தார், யா பிலால் மாஹாதான் கேட்டான், பிலாலே இது என்னன்னு கேட்டான்,
யார சொல்லலாம், இந்த பெரிந்தமிழங்களை ஹாதாலி அதிகாபிக்க தங்களிடம் வருகின்ற விருந்தாளிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன். விருந்தாளிகள் தங்களை பார்க்க நிறைய பேர் வருகிறார்கள். பல அரபு கோத்திரங்கள், பல வெளிநாட்டு மக்கள் இவங்கெல்லாம் தங்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர்களுக்காக இந்த பெரிந்தமிழத்தை தயார் செய்தவர்கள் கேட்கிறாங்க, பிலாரே துகானம் ஜஹன்னம், ஜஹன்னமுடைய நரகத்தினுடைய நெருப்புகளில் ஒரு புகை மண்டலத்திலே நீர் நுழைவதற்கு பிரியப்படுகிறாயா என்று அருமையாயும் சொன்னதான் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கேள்விதான், ஒரு பெருத்தமிழ மூட்டை சேமிச்சு வச்சதுக்காக சொல்லாசிடம் நரக நெருப்பின் புகை மண்டலத்தில் நீர் நுழைய பிரியப்படுகிறாயான் கேட்டுவிட்டு சொல்றாங்க. அன்பிக்யா பிலால், பிலாலை உடனடியாக அந்த பெருத்தமிழங்களை ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுவீராக, உடனே செலவழிப்பீராக, அரசுடைய ரஹமான் குறைத்து விடுவான் என்று நீர் பயப்படாதே, அரசுடைய ரஹமான் வழங்குவதற்கு போதுமானவன், ஆகவே உடனடியாக நீர் இதை செலவழிப்பீராக என்று ஹசரத் பிலாலுக்கு அருமையாயும் சொல்லலாம் சொல்லலாலிஸ் அவர்களுடைய பொருளாதார திட்டம். அவர்கள் சேமிப்பை ஒருபொழுதும் விரும்பவில்லை, சேமிப்பதற்கு அனுமதி இருக்குது, ஆனா சேமிப்பு அவர்கள் ஆசை அவர்கள் அதை பிரியப்படவில்லை. உடனே பிலால் என்ன செஞ்சாங்க, அந்த பேரித்தமிழ மூட்டை அவித்து எல்லா மக்களுக்கும் உடனடியாக செலவழித்தான். இப்போ செல்லாது சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னா, விருந்தாளிகள் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் இப்பொழுது விருந்தாளிகள் எப்பொழுதோ வருவதற்காக அதை சேமித்து வைத்துக் கொண்டு நீர் அதை தடுத்து வைக்க வேண்டாம், உடனே செலவழித்துதான். இன்னும் அவருக்கு தைரியம் ஊட்டினார்கள். அரிசுடைய ரஹ்மான் ரொம்ப பெரிய விஸ்தீர்ணமான செல்வந்தன், அவன் பெரிய கொடையாளன், அவனுடைய அரிசுடைய ரஹ்மான் வழங்குவதனால் அவனை குறைஞ்சு போறதில்லை, அவன் நமக்கு கொடுப்பான். விருந்தாளிகள் வருகிற பொழுது தேவையை அவன் பூர்த்தி செய்வான், இப்பொழுது தேவையில்லை உடனே செலவழிப்புகிறான். ஆனால் அன்பான சோதனை பெரியவர்களே, அதுக்காக சேமித்து வைக்கக்கூடாதுன்னு நாம் சொல்லவில்லை, சேமித்து வைக்க வேண்டும். ஆனால் சேமிப்பதும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் ரசூலுடைய வழியிலே தாராளமாக செலவழித்து விட்டு என்ன மீதம் இருக்கிறது நாம் சேமித்து வைக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து சதக்கா செய்ய வேண்டும். சதக்காவுடைய சிறப்பு வரு எப்படி சொன்னார்கள், ஹதீஸ் சொல்கிறாங்க, ஹஸ்யுனு அம்பாலக்கும் ஜக்கா, ஜக்காத்தை கொண்டு உங்களுடைய செல்வங்களை பாதுகாருங்கள். தாவு மரலாக்கும் சதக்கா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு வைத்தியம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்கிற சோதனையினுடைய அலைகளை துவாக்களை கொண்டும் அல்லாஹிடம் கெஞ்சி கேட்பதை கொண்டு முன்னோக்கின்னு சொல்லுங்க. அன்பார் சகோதரர்களே, சகோதரர்கள் பெரியவர்களே, இந்த ரெண்டு ஒரு ஹதீஸ்களை சொல்லி உங்களுக்கு 10 நிமிஷம் முடிச்சிடறேன். இப்போ இந்த மூணு முத்தான உபதேசத்தை இந்த ஹதீஸ் சொல்லலாம்னு சொல்றாங்க. ஒன்னு ஹஸ்யுனு அம்பாலுக்கும் ஜக்கா, ஜக்காத்தை கொண்டு உங்களுடைய செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கிறாங்க. செல்வத்துக்கு பாதுகாப்பு ஜக்கா, நம்மிடம் எத்தனை கோடி இருந்தாலும் எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு ஜக்கா. ஜக்காத்தை நீங்கள் எடுத்து தனியாக எடுத்து அதை கணக்கிட்டு எடுத்து நியத் செய்து சீக்கிரமாக வழங்கிவிடுங்க. நேற்று கூட ஒரு கேள்வி ஹசரத் மௌலானா சைபுத்தீன் கேட்டாங்க, ஜக்காத்தை எடுத்து பல மாதம் வருஷம் முழுவதும் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கலாமா, அப்படி கொடுப்பதனால் ஜக்காத் பூர்த்தியாகாமல் இடையில தடவடவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா ஒரு கடமையை செய்து முடிச்சுட்டா தான் நமக்கு நிறைவே தவிர, அது சிறு சிறிதாக கொடுக்கலாம் கொண்டு இருக்கும் போது அதுக்கு எத்தனையோ நோய் ஏற்படலாம், வறுமை ஏற்படலாம், பணம் தீர்ந்து போயிடும், அல்லது அந்த ஜக்காத் பணத்தை எடுத்து வேற எதுக்காக செலவழிச்சிருவோம், இது மாதிரி பல வகையான முசீபத்துகள் இருக்கு. அதனால ஜக்காத்துன்னு எப்ப நம்ம எடுத்து ஒதுக்கிற ஒதுக்கின்றோமோ உடனே அதை கொடுத்து முடித்துவிட வேண்டும். எப்படி தொழுகை வந்து அறகுறையா தொழுதா கூடாதோ, அது போல ஜக்காத்தும் அறகுறையா கொடுத்தா கூடாது. உதாரணமா ஒருத்தருக்கு ஜக்காத் 10,000 ரூபாய் 10,000 கொடுக்கின்ற பொழுதுதான் ஜக்காத் நிறைவேறும். 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டாரு, இது எல்லா பணத்தையும் எப்படி கொடுங்க, ஒரு கஞ்சத்தனை வந்து வைத்துக் கொண்டால் ஜக்காத் கூடாது. தொழுகை வந்து 4 ஜக்காத் பருதுன்னா 2 தொழுதா கூடுங்களா, கூடாது. அது மாதிரி தான் ஜக்காத் பரிபூர்ணமாக கொடுக்கணும் நியத் செய்யணும். ஒன்று ஜக்காத்துக்கு பிறகு சதகா, சதகா எப்போ வேண்டாலும் கொடுக்கும். அதுக்காக சொல்லலாம் சொல்லுங்க, உங்களுடைய நோயாளிகளுக்கும் நீங்கள் சதகாவை கொண்டு வைத்தியம் பார்த்துக்கணும். இப்போ வைத்தியம்ங்கிறது நான் டாக்டர்கிட்ட போய் தான் பார்ப்போம், அதுக்கு அனுமதி இருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நோயின் கொடுத்து மருந்து சாப்பிட்டுருக்காங்க, வைத்தியரை சந்திச்சிருக்காங்க. ஆனால் இரண்டாவது வைத்தியம் சதக்காவை கொண்டு, வைத்தியம் டாக்டர்களிடம் செய்வதுடன் சதக்காவை கொண்டும் வைத்தியம் செய்தோம். அப்போ ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அல்லாஹ் தஆலா நமக்கு ஷிஃபாவை அளித்தான், உடனே ஒரு 100 ரூபாய் சதக்கா செய்தோம், ஒரு 50 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தோம். ஒரு ஆப்ரேஷன் செய்தார்கள், 5 லட்சம் ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 5,000 எடுத்து ஏழை மக்களுக்கு, அல்லது ஒரு மதரசாவிற்கு, ஒரு எத்திமுகானாவிற்கு, அல்லது தனிப்பட்ட உறவு ஏழை மக்களான இருக்கின்ற உறவினர்கள், அதுதான் செல்லாம் சொல்ல சதக்காவை கொண்டு நீங்கள் வைத்தியம் பார்த்தீங்க. அப்போ அல்லாஹ் மேற்கொண்டு உங்களுக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாப்பான், உங்களுக்கு சிவாவை நிரந்தரமாக கொடுப்பான். அதுக்கடுத்து சொல்றாங்க, துவாவை கொண்டு உங்களுடைய முசீபத்துகளை முன்னோக்குங்கன்னு சொல்றாங்க. முசீபத்துகள் என்பது வந்துட்டே இருக்கும்,
சோதனைகள் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படுகிற பொழுது தளர்வு துவாய் துவாவை கொண்டும் தளர்வை கொண்டும் கெஞ்சி கேட்பது கூட நீங்கள் முன்னோக்கும். அதனால் துவா வந்து ரொம்ப அவசியம். அதை வந்து நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் ரொம்ப, அதாவது மனது பலவீனமாகாமல் துவா செய்ய வேண்டும். சில நேரங்களில் துவா செய்துக்கிட்டே இருந்தால் கபூல் ஆகவே மாட்டேங்குது. சில பேர் நம்பிக்கை இழந்துருவான், இவ்வளோ துவா செய்தும் அல்லாஹ் கபூல் செய்யலை. அதுக்காக தான் செல்லால சொன்னாங்க துவாக்கள் மூன்று வகையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று, நீங்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்யணும், அது துவாவின் முஸ்தஜாப், ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாக்கள். இரண்டாவது துவா, நீங்கள் கேட்டதை கொண்டு அல்லாஹ் வேறொரு முசீபத்தை தடுப்பான். உங்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் எழுதியிருந்த ஒரு பலாவை, ஒரு முசீபத்தை, ஒரு ஆபத்தை உங்களுடைய துவாவுடைய பறக்கத்தை கொண்டு தடுத்து விடுவாங்க. அது உங்களுக்கே தெரியாது. உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு எழுதப்பட்டிருந்துச்சு, கை கால்களுக்கு ஆபத்து ஏற்பட்டோ, உறுப்புகளுக்கோ அல்லது உயிருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துவாக்களின் காரணமாக அந்த எதுபா பிஹா பலான் அந்த சோதனையை தடுத்து விடுவோம். நீங்கள் கேட்டதை கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதிலாக வேறொரு முசீபத்தை தடுக்கப்பட்டுவிடும். இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை, நீங்கள் கேட்டதையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அதை கொண்டு ஒரு முசீபத்தையும் தடுக்க மாட்டான், மாறாக அந்த துவாவுடைய நன்மையை சேமித்து வைத்து நாளை மறுமையில் உங்களுக்கு கொடுக்கும். துவா கேட்டுகிட்டே இருப்பாரு, அதுவும் ஆகாது ஒன்றும் ஆகாது, ஆனால் அவர் கேட்டு அந்த துவாவுடைய நன்மை இருக்குது அல்லவா, அது அவருடைய பங்கிலே அல்லாஹ் தஆலா கணக்கிட்டு கொண்டே வருவான், சேமித்து கொண்டே வருவான். ஹதீஸில் வருகிறது அந்த நன்மையை அல்லாஹ் அள்ளி கொடுப்பான் நம்ம கியாமத்தில். அப்போ அடியான் கேட்பானா, யாரெல்லாம் நான் இவ்வளவு அமல்கள் செய்யவில்லையே, எனக்கு இவ்வளவு நன்மைகள் எங்கிருந்து தருகிறாய்? அப்போ அல்லாஹ் சொல்லுவானாம், இதுவெல்லாம் உன்னுடைய துவாக்கள், நீ எத்தனையோ முறை கேட்டும் நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை, மாறாக அதனுடைய நன்மைகளை உனக்கு சேமித்து வைத்திருந்தேன், அதைத்தான் இப்பொழுது உன்னிடம் தருகிறேன் சொல்லுவேன். அப்போ அந்த அடியான் சொல்லுவானாம், யாரெல்லாம் என்னுடைய என்னிடம் நான் கேட்ட துவால சிலதை நீ கபூல் செய்து கொண்டாய் அல்லவா, அதையும் கூட ஒப்புக்கொள்ளாமல் கபூல் செய்யாமல் நன்மையாக மாற்றி தந்திருந்தால் நல்லா இருக்கும், அதை நன்மையாக தந்திருந்தால் இப்பொழுது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லுவான். உலகத்தில் கபூலாக கவலைப்படுறான், அங்கே போய் வந்து என்ன சொல்றான், கபூலானது கூட கபூலாகாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ், ஆக துவாக்களை நாம் அதிகமாக செய்து அல்லாஹ் இடத்துல எல்லா முசீபத்துகளையும் விட்டும். ஏன்னா ஹதீஸில் பார்த்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாதுகாப்பு தேடுறாங்க, இன்னைக்கு நம்ம அந்த பாதுகாப்பு தேடுறதே இல்லை. ஒரு ஹதீஸ் இப்போ ஒரு துவாவில் ஓதுனாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜிஸ் வல் கஸ்லி, யா அல்லாஹ் பலஹீனத்தை விட்டும் சோபரித்தனத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. அதுக்கடுத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜிஸ் வல் கஸ்லி அஊது பிக மினல் ஜுபுனி வல் புகலி, கோழித்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து சொன்னாங்க அஊது பிக மினல் கலபத்தி தைனி வ கஹரிர் ரஜால் வ கஹரிர் ரிஜால், யா அல்லாஹ் கடன்கள் வகித்து விடுவதை விட்டும் மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செய்வதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் என்று அருமை நான் சொல்லலாம். பாதுகாப்பு எவ்வளவு விஷயங்கள் வந்துருப்பார், பலவீனம், சோம்பேறித்தனம், கோழைத்தனம், கஞ்சத்தனம், கடன்கள் வகித்து விடுவது, மனிதர்கள் நம்ம மீது ஆதிக்கம் செய்வது, அதாவது பிற மனிதர்கள் எல்லாம் நம்ம மேலே சாட்டி அவனுடைய ஆதிக்கத்துக்கு நம்ம கட்டுப்பட வச்சுட்டா அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஏன் இவை அனைத்தையும் விட்டு பாதுகாப்பு. இன்னொரு ஹதீஸில் நோய்களை விட்டு செல்லாத பாதுகாப்பு தேடுறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அவுதுபிக்க மினல் ஜுதாமி வல் வரசி வல் ஜுபுனி வல் அம்ராலி குல்லிஹா வசையில் அஸ்காம், நோய்கள் வருவதற்கு முன்பே நோய்களை விட்டு அண்ணல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுறான். என்ன அதில் சொல்கிறாங்க, அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் மினல் ஜுதாம், யா அல்லாஹ் கருங்குஷ்டத்தை விட்டும், வல் வரசி வெண்குஷ்டத்தை விட்டும், வல் ஜுபுனி வைத்தியத்தை விட்டும், வசை வல் அம்ராலி எல்லா நோய்களை விட்டும், வல் அம்ராலி குல்லிஹா எல்லா நோய்களை விட்டும், வசையில் அஸ்காம் கொடுமையான நோய்களை விட்டும் யாரெல்லாம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படி அரவநாயகம் சொல்லலாம். பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம பாதுகாப்பு தேடணும், அது வந்த பிறகு பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது, முதல்லயே அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு. ஏன் இதுவெல்லாம் பாருங்க, ஒரு குஷ்டம் என்பது மிக கடுமையான, அதில் வெறு மென்குஷ்டம் கருங்குஷ்டம், அதுக்கடுத்து ஜுபன் பைத்தியம், அது எவ்வளோ பெரிய கடினமான நோய், அதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அப்புறம் அல்லாஹ் எல்லா நோய்களையும் விட்டு பாதுகாப்பு தேடுறான், அதுக்கு பிறகு கூட விட்டு விடாமல் சொல்லலாம், சையில் அஸ்மாம் கடுமையான கொடுமையான நோய்களை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். இந்த உலகத்தில் சில நோய் இருக்குது சாதாரண நோய், சில நோய் இருக்குது கடுமையான நோய், உங்களுக்குலாம் தெரியும். இப்போ என்ன கடுமையான நோய்கள்னு டாக்டர்கள் மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கிற நோய்கள்லாம் இருக்குது, அதாவது எய்ட்ஸ் நோய்னு சொல்கிறாங்க, புற்றுநோய், இன்னும் சில சில நோய்கள் எல்லாம் செய்யுலஸ்காம் நோய்களிலெல்லாம் மிக கடுமையாக. அப்போ இதெல்லாம் விட்டு எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும், நன்மைகளை கேட்கணும், அப்படி உள்ள துவாக்களே நாம் அதிகம் வரும். அதுக்கடுத்து நபிலான சதகாக்களை அதிகமாக செய்யணும். அதுக்கடுத்து ஹஜ் இருக்கிறது, ஹஜ்ஜு வந்து நபிலான ஹஜ்ஜு, அதை பற்றி நான் அன்னைக்கு சொன்னேன். நபிலான ஹஜ்ஜு 5 வருடங்களுக்கு ஒரு முறையாவது நாம் செய்ய வேண்டும். அருமை அல்லாஹ் அருமை அல்லாஹு தஆலா சொல்வதாக
அருமையாயும் சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியானுக்கு வசாத்தாலே ரிஸ்கு வசகத்தாலே, என்னுடைய அடியானுக்கு நான் நல்ல சேகத்து ஆபியத்தை கொடுத்தேன், ரிஸ்கையும் விஸ்தீரமாக தந்தேன். இப்ப தம்லி அலைக ஹம்சத்தாவாம், 5 ஆண்டுகள் கழிந்து விட்டது, ஏன் இன்னும் என்னை என்னுடைய வீட்டிலே வந்து அவன் சந்திக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அருமையாயும் சொல்லுகிறார்கள். அப்போ 5 வருடங்கள் ஆன பிறகு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறேன். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஹஜ் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது நபிலான ஹஜ். அதே போல ரமலானுடைய உம்ரா, ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு ஹஜ் செய்ய புறப்பட்டார். அவருடைய மனைவி அவரிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள், என்னையும் அழைத்து செல்வீரா, என்னையும் அழைச்சிட்டு போங்கன்னா. ஆனால் அந்த சஹாபி மறுத்து விடுகிறார், வசதி வாய்ப்பு கம்மினாலேயோ அல்லது வேறு என்ன காரணத்தினாலேயோ மறுத்துறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வந்து விடுகிறார். வந்த பிறகும் அவருடைய மனைவி அவரிடத்தில் கோவித்து கொண்டே இருக்கிறார், என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்தை நீ தடுத்து விட்டீரே, நபியோரோடு நான் ஹஜ்ஜு செய்திருப்பேனே, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதேன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அது பெண்களுடைய ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய ஒரு நசீபு தவறி போயிடுச்சேன்னு சொல்லி அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் இடத்துல அவர் வழக்காடிக்கொண்டே இருந்தான். அப்போ ஒரு தடவை அந்த சஹாபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று, என்னுடைய மனைவி அடிக்கடி என்னிடம் தங்களோடு ஹஜ்ஜு செய்கிற பாக்கியம் இழந்து விட்டதை பற்றி கவலைப்பட்டு சண்டை செய்து கொண்டு வழக்காடிக்கொண்டே இருக்கிறாள், அதற்காக தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லவா, உன்னுடைய மனைவிக்கு என்னுடைய சலாமையும் என்னுடைய பரக்கத்தையும், என்னுடைய அதாவது அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் என்னுடைய சலாமையும் உன்னுடைய மனைவிக்கு எத்தி வைப்பீராக, அந்த உங்களுடைய மனைவி உம்ரத்துன் ஃபி ரமலான் கஹஜ்ஜத்தின் முஹைய, ரமலானில் உம்ரா செய்யும்படி அந்த பெண்மணிக்கு கூறுவீராக, அப்படி செய்துவிட்டால் அது என்னுடன் ஹஜ் செய்ததற்கு சமமாக இருக்கும் என்று அறிவிப்பீராக என்று அருமையாயும் சொல்லலாம் சொல்லி அனுப்புகிறான். எவ்வளவு சாந்தமான ஒரு ஆறுதலான பதில். இதை விட சிறப்பு என்னென்னா, சல்லல்லாஹு தன்னுடைய சலாமை அந்த பெண்மணிக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் அவள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி துவா செய்து இந்த செய்தி சொல்லி அனுப்பிச்சார். அப்போ எவ்வளவு ஒரு அழகான ஒரு இது வந்து இந்த உம்மத் முழுவதுக்கும் கிடைச்சி போச்சு, அவங்களுக்கு மட்டும் அல்ல, யாரெல்லாம் ரமலானில் உம்ரா செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜத்தின் மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அந்த அன்சாரி பெண்மணியின் காரணமாக நம்ம அனைவருக்குமே அந்த ஒரு பாக்கியத்தை எல்லாம் வாங்குறதால, ஆகவே புனித ரமலானில் உம்ரா செய்வதற்கும் நீங்கள் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். வசதி வாய்ப்பு கிடைத்தால் பெருமானாரோடு ஹஜ்ஜு செய்கிற பாக்கியம் அது சாதாரண பாக்கியம் அல்ல, அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹால ரமலான் உம்ரா கொண்டு தருகிறான். அதற்கு முயற்சியுமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அத்தகைய நல்லவர்களை புரிவானாக, பரதான அமல்களை நிறைவேற்றுவதோடு நபிலான அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் மக்கள் நெருக்கம் நமக்கு கிடைக்கும் சொல்லாமல் சொன்னாங்க. அந்த நெருக்கம் ஏற்படுவதற்கு நபிலான தொழுகைகள், நபிலான நோன்பு, நபிலான ஜகாத், நபிலான ஹஜ் உம்ரா இவைகளை செய்வதற்கு என்னுடைய அடியான் என் பக்கம் நெருக்குவதெல்லாம் நபிலான அவர்களை கொண்டுதான் என்று அல்லாஹ் சொல்வதாக அருமையாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அந்த நபிலான அவர்கள் இப்பொழுது நான் சொன்ன நபிலான தொழுகை, நபிலான நோன்பு, நபிலான ஜகாத், நபிலான ஹஜ் உம்ரா இவைகளை செய்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். மீத ரமலான் நம்மிடம் விடைபெற்றுக் கொண்டாலும் கூட இந்த அமல்களுக்கு ஒரு பொழுது நீங்க விடை கொடுத்துறாங்க, விடை கொடுங்க அல்ஹம்துலில்லா. அதே நேரத்தில் மற்ற அமல்களுக்கு விடை கொடுத்துறாங்க, பரதான தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, அதுக்கு ஐவேளை தொழுகை, அதுக்கு நீங்க விடை கொடுத்து விட வேண்டாம். அதே போன்று தான தர்மங்கள், சதகாக்களுக்கு விடை கொடுக்க வேண்டாம், திருக்குறான் ஓதுவதற்கு விடை கொடுக்க வேண்டாம், மற்ற அமல்கள் நன்மையான அமல்கள், நான் சொன்ன மாதிரி துஹாவுடைய தொழுகை, இஷ்ராக்குடைய தொழுகை, அவ்வாவினுடைய தொழுகை, மற்ற நபிலான தொழுகைகள் எல்லாம் தொழுவதற்கு விடை கொடுக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் வந்து இது மௌத்து வரைக்கும் செய்ய வேண்டிய அமல், ரமலானுக்காகவும் இல்லாமல் ரமலானுக்காகவும் இல்லாமல் என்ன பிரதான நோக்கம் அதை விடை கொடுத்துருக்கு. அதே போல தராவகை தொழுகை விடை கொடுத்துருக்கு. ஆனால் மற்ற ஹியாமுல்லைல் என்ற கஹஜத்துடைய தொழுகை, சதகாவுடைய அமல், ஐவேளை பிரதான தொழுகை, மற்ற அமல்களுக்கு எல்லாம் ஒரு பொழுது நாம் விடை தரக்கூடாது. மௌத்து வரை நம்முடைய இந்த அமல்களை தொடர்வதற்கு வல்ல ரஹ்மான் எல்லாமே நல்லொரு புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய இறைவி செய்கிறேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த புனித இரவிலே அவர்கள் நல்லவர்களை பாலிப்பார். அல்லாஹ்
اللهم صرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه ولقاك يا رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشوعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم انا نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمه من كل بر والسلامه من كل اثم لا تدع لنا في مقامنا هذا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا عيبا الا سترته ولا عسيرا الا يسرته ولا مريضا الا شفيته ولا ضالا الا هديته ولا ميتا الا رحمته ولا حاجه هي لك رضا الا قضيتها ويسرتها يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السقرات وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب الحساب وقنا عذاب الدين ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين اللهم اجعل هذا الشهر شاهدا لنا شاهدا علينا واجعله حجة لنا لا حجة علينا برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين اماما رب لا تذرني فردا وانت خير الوارثين ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح